உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்ன தேவையில்லாத வேலை? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நானும் பூபதியும் ஒண்ணா எடுத்துக்கிட்ட போட்டோவை எங்க வீட்ல எதுக்கு போய் சொல்லணும்? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலையா தெரியலையா? அது உனக்கு தேவையில்லாத வேலையா இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப தேவையான வேலை. என்னது? எது தேவையான வேலை? இப்படி போட்டு கொடுத்து கோத்து கொடுத்து வேடிக்கை பாக்குறதா? ஏன் கயல் இப்படி கேவலமா பேசுற? நான் வேடிக்கை பாக்குறதுக்காக உங்க வீட்டுல போய் சொல்லல. என் வேதனை தாங்க முடியாம தான், வேற வழியே இல்லாம தான் நான் போய் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க கிட்ட இல்ல, அந்த ஆண்டவன் கிட்டயே போய் சொன்னாலும் உங்க வேதனை தீராது. எங்க அம்மாவும் என் பெரியமாவும் கண்டிச்சா என் பூபதியை நான் மறந்துடுவேனா? அவங்க கண்டிச்சாலும் சரி, கதறி அழுதாலும் சரி, இல்ல என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, என் மனசுல இருக்க பூபதிய நான் மறக்க மாட்டேன். எனக்கு மறுவாழ்வு கொடுத்த மகானா அவங்க கண்ணுக்கு நீங்க தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைக்கிற சாதாரணமான மூணாந்தர மொச்சனா தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீ என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சாலும் சரி, பேசினாலும் சரி, என் மனசறிஞ்சு நான் எந்த தப்பு பண்ணல. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா நீ மனசு மாறுதா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நான் நினைச்சேன். நீங்க ஒண்ணு நினைச்சா நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் பொறுப்பா தான் நினைச்சேன். நீ பொறுப்பு இல்லாம இருப்பேன்னு நான் நினைக்கல. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பூபதியை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் அவரை மட்டும் தான் நினைப்பேன். நீங்களே கேக்கும் போது நான் யாருன்னு எனக்கே தெரியல. என் நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கு வரக்கூடாது. சந்தோஷ், நான் சந்தோஷமா வாழணும்னு தான் எங்க அம்மாவும் அப்பாவும் உனக்கு கட்டி வச்சாங்க. ஆனா சந்தோஷங்கிறது என் பேர்ல மட்டும்தான் இருக்கு. மத்தபடி பேருக்கு கூட என் வாழ்க்கையில அந்த சந்தோஷம் வராம போயிடுமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் எதுக்கு? என் மனசு மாறணும்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தா சத்தியமா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா என் மனசு என்னைக்கும் மாறவே மாறாது. என் பூபதியை தவிர வேற யார் கூடயும் சேரவும் சேராது. அந்த பூபதி மேல நீ வச்சிருக்க ஆழமான அன்பை பார்க்கும் போது நான் அந்த பூபதியா இருக்க கூடாதான்னு எனக்கு தோணுது. ஆனா நான் உனக்காக சாக விரும்பல, உன்னோட வாழ விரும்புறேன். நடக்கவே நடக்காது. உங்களை பார்த்தா பரிதாபமா தெரியல, பைத்தியக்காரத்தனமா தெரியுத. வாழ்க்கைய வரமாதா கேட்கணும், வருத்தி கேட்க கூடாது. அதே மாதிரி பிரியத்தை பிச்சை கேட்க கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு நான் விலகணும்னு எனக்கு தோணல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை தொட்டு தொடரணும்னு தோணல. இதான் முடிவா? முடிவில்ல, இது உங்களோட ஆரம்பம். எதுக்காக வீணா உங்க வாழ்க்கைய எனக்காக வருத்திக்கிறீங்க? உன் மனசு மாறி அதை நீ திருத்திக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கணும் கயல், நடக்கணும். இது நம்ம ரெண்டு பேர் பிரச்சனை மட்டும் இல்ல, இது நம்ம ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை கயல். யாரோட பிரச்சனை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவனி, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நான் இந்த வீட்டுக்கு வாழ வரல, வாழாம இருக்கணும்னு தான் வந்திருக்கேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை
பொழுது சாஞ்சா போயிடும் சொல்லுவாங்க. நம்ம விஷயத்திலயும் அது நிஜமாகும் நம்புறேன். இது புருஷ பொண்டாட்டி சண்டையே இல்லையே. நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக கூடாதுங்கிற சண்டை. இது தீரவே தீராது. என் மனசு மாறவே மாறாது. அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. என் பொண்ணு போலீஸ் டிஎஸ்பின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லம்மா, நான் பிறந்த மண்ணிலேயே நீ அதிகாரியா இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு கர்வமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லம்மா, நம்ம ஷைலு எங்க அக்கா டிஎஸ்பி டிஎஸ்பின்னு சொல்லி இந்த ஊர் முழுக்க சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்றதை கேட்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதை விட எனக்கு பெருமையா இருக்குமா. துர்கா, மனசு முழுக்க சந்தோஷம் இருந்தாலும் கவலைப்படாம இருக்க முடியலையேம்மா. என்னம்மா சொல்றீங்க? எதுக்காக கவலைப்படணும்? இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவோ இருக்குமா. முதல்ல எங்க அண்ணன் குடும்பம் தான் உனக்கு எதிரியா இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த எம்எல்ஏ சூரவல்லி குடும்பமும் உனக்கு எதிரியாயிட்டாங்கம்மா. அந்த எம்எல்ஏ சூரவல்லி ரொம்ப மோசமானவ. தன்னை எதிர்க்கிறவங்கள அழிக்க எதை செய்யவும் தயங்க மாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேம்மா. அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குமா. மா, நீங்க எதுக்குமா தேவையில்லாம பயப்படுறீங்க? நான் என்ன ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தையா? மா, போலீஸ் ஆபீசர் மா. எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமான போலீஸ் ஆபீசர்னு என் டிபார்ட்மெண்ட்லேயே பேர் எடுத்திருக்கேன். அந்த எம்எல்ஏ சூரவள்ளி என்ன எம்பி மினிஸ்டர்னு யாரு நினைச்சாலும் இந்த துர்காவை ஒன்றும் பண்ண முடியாதுமா. நீ எந்த நேர்மையை பலமா நினைக்கிறியோ அந்த நேர்மையை வச்சே உன்னை பலவீனப்படுத்திடுவாங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்குமா. என்னம்மா சொல்றீங்க? உனக்கு மேலதிகாரியா இருக்கிற அந்த ஐஜியே உன் நேர்மையை பாராட்டாம அந்த எம்எல்ஏ சூரவல்லிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு உங்ககிட்ட வேலை செய்யற போலீஸ்காரங்களே பேசிக்கிறாங்களாம்மா. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மா, யார் சப்போர்ட்டா இருக்காங்க யாரு சப்போர்ட்டா இல்லைங்கிறது எனக்கு முக்கியம் இல்லம்மா. எந்த சூழ்நிலையிலையும் சத்தியத்தை நான் மீற மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியம்தான் சாமி. நான் சட்டத்தை மதிக்கிறது உண்மைனா சத்தியம் என்னை காப்பாத்துமா. இது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கைம்மா. இதை நான் என்னைக்கும் மாத்திக்க மாட்டேம்மா. அம்மா துர்கா, மீசக்கார குடும்பமும் அந்த எம்எல்ஏவும் பணத்தை கொடுத்து மேலதிகாரியை விலைக்கு வாங்கி உன்னை இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்னமா பண்றது? மா, அந்த எம்எல்ஏ மட்டும் இல்லை, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுமா. என்னம்மா இப்படி சொல்ற? வேற எப்படிமா சொல்றது? பணம் கொடுத்து டிரான்ஸ்பர்ல அனுப்பிட்டா என்னமா பண்றதுன்னு நீங்க கேக்குறீங்களே. அதுக்கான முயற்சிய உங்க அண்ணன் சின்னதுரை செஞ்சிட்டு தான் இருக்காருமா. அதிகார வர்க்கமும் பண வர்க்கமும் இந்த டிஎஸ்பி துர்காவை இந்த ஊரை விட்டு வேணா அனுப்பலாம், ஆனா மீனாட்சி மக துர்காவை இந்த ஊரை விட்டு விரட்ட முடியாது. இது எங்க அம்மா பிறந்த மண்ணு. எங்க அம்மா வாழ்க்கையையும் என் தங்கச்சி வாழ்க்கையையும் சீரழிச்சு வாழ்றவங்க மண்ணு. இந்த மண்ணுல எங்க அம்மாவையும் என் தங்கச்சியையும் சீரும் சிறப்புமா வாழ வைக்காம இந்த துர்கா இந்த மண்ணை விட்டு போக மாட்டாமா? இது நிச்சயம். ஆமாமா, இது சத்தியம். ஷியாமளா கண்ணு, ஷியாமளா கண்ணு. என்னங்க
காலங்கத்தால கூவிட்டு இருக்கீங்க. ஒரு புருஷனோட எதிர்பார்ப்ப கண் அசைவிலேயே கண்டுபிடிக்கிறவ தான் கரெக்டான கருப்பு கரசி. ஓவரா பில்ட் அப் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் என்ன பண்றேன் ஷாம்லா, அன்னைக்கு நீ 1 லட்சம் கொடுத்தியா, அத பெங்களூர் ரேஸுக்கு எடுத்துட்டு போய் 6 நம்பர் ரேஸ் குதிரையில நான் பணத்தை கட்டினேன். அது என்னடா, 9 நம்பர் தான் வந்துச்சு. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. மறுபடியும் சுதாரிச்சு 9 நம்பர்ல கட்டினா குதிரை ஜெயிச்சிடணும். 9 நம்பர்ல கட்டினேன், அதுவும் காலவாரி விட்டுருச்சு. இப்ப வேற வழி இல்லாம 1 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு போய் ரேஸ்ல விட்டுட்டு இங்க வந்து சாக்கு போக்கு சொல்றீங்களா? அக்கா அக்கா வாடா. வா மச்சான் வா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் பொண்டாட்டி வேணும். பாத்தியாடி ஷாமலா, என்னவோ சாக்லேட் வேணுங்கிற மாதிரி உன் தம்பி பொண்டாட்டி வேணும்னு கேக்குறான். சும்மா இருங்க ஒரு நிமிஷம். என்ன சந்தோஷ், கையில தேடுறியா? ஆமாக்கா, வீடு ஃபுல்லா பாத்துட்டேன், கையில காணோம். ஏன்பா சந்தோஷ், நம்ம வீடு என்ன மாமனார் வீடு மாதிரி சின்ன வீடா? எங்க மாமியார் சும்மா 1 ஏக்கர்ல பேலஸ் மாதிரி அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. இங்க ஏகப்பட்ட ரூம் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு இருப்பா, போய் தேடி பாருப்பா. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் மாமா, கையில காணும். பாத்தியாடிச்சாமலா, உன் தம்பி அப்பாவித்தனமா இருக்கான். ஏய் மச்சான், உன்னை தவிர அந்த கயல் வழிக்கு இந்த உலகத்திலேயே 2வது புருஷனாகிற தகுதி எவனுக்கும் கிடையாதுடாப்பா. மாமா என்ன யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை ராசா, இந்த ஊரில் ஏகப்பட்ட கோயில் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பா. நீ போய் தேடிப்பாரு, நானும் உன் அக்காவும் எதிர்காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நான் போய் தேடிக்கிறேன். ஏய் பாரு, நீ என்ன பண்ற, உங்க அம்மாவுக்கு தெரியாம 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நான் அத ரேஸ்ல ஆடி 5 லட்சமா எடுத்துட்டு வரல, என்ன என்னன்னு கேளு. பாருங்க, இந்த தடவையும் ஜெயிக்காம வந்தீங்க, என்கிட்ட 10 பைசா வாங்க முடியாது. பாய் மூடிட்டு உட்காருங்க. சூப்பர் பொண்டாட்டி, சூப்பர் பொண்டாட்டி, சூப்பர் பொண்டாட்டி.
சொல்லு கயல், எதுக்காக சமாதி பக்கத்துல போய் நின்னு அழுதுட்டு இருந்த? சமாதியில அழாம சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க. அதுக்கு இல்ல கயல், வீட்டுல உன்னை காணும் தேடினப்போ நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நீ என்னடான்னா அந்த பூபதியோட சமாதிக்கு போயிருக்க. நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். சமாதிக்கு போயிட்டு கோயிலுக்கு போனதா சொல்றீ? என்ன பொறுத்த வரைக்கும் பூபதி சமாதி தான் என்னோட கோயில். பூபதிய அங்கதான் அடக்கம் பண்ணாங்க. இந்த உலகத்துல எனக்காக பொறந்து எனக்காக எனக்காகவே வாழ்ந்த, என்னை காதலிச்சு என்னையே கல்யாணம் பண்ண பாவத்துக்காக உயிரை விட்ட என்னோட பூபதி நிரந்தரமா தூங்கிக்கிட்டு இருக்காரு. மனசு சரியில்லைன்னா அங்கதான் போவேன். என் பூபதியே வந்து ஆறுதல் சொன்ன மாதிரி மனசுல இருக்க பாரம்லாம் குறைஞ்சு மனசு லேசாயிடும். இன்னைக்கு பூபதியோட பிறந்த நாள். போன வருஷம் இதே நாள்ல பூபதியும் நானும் கோயிலுக்கு போயிருந்தோம். ரெண்டு பேர் பேர்லயும் ஒன்னா அர்ச்சனை பண்ணோம். மணிக்கணக்கா கோயில உட்காந்து மனசு விட்டு பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவரோட பேச நான் தயாரா இருக்கேன். ஆனா அத கேக்க அவர் இல்ல. கேக்க அவர் இல்லன்னு நீயே சொல்றியே, அப்புறம் பேச ஆசைப்படுறதுல என்ன பிரயோஜனம்? கயல், உன்னோட உணர்வுகளை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இந்த ஊர்க்காரங்க அதை மதிக்க மாட்டாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ பூபதியோட லவ்வரோ இல்ல சின்னதுரையோட மகளோ இல்ல, என்னோட மனைவி, எம்எல்ஏ சூரவல்லியோட மருமக. அத நீ மறந்துடாத. எனக்கு ஊரை பத்தியும் கவலை இல்ல, யார பத்தியும் கவலை இல்ல. இன்னும் சொல்ல போனா நாலு பேருக்கு தெரியட்டும். நாலு பேரு நாலு விதமா பேசட்டும், பேசி சிரிக்கட்டும். அப்பதான் எங்க குடும்பம் ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியாம போகும். என் பூபதிய கொண்டு நான் வாழ நினைச்ச வாழ்க்கைய அழிச்சு வலு கட்டாயமா இந்த கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு ஒரு வாழ்க்கைய நான் வாழல, இன்னும் மனசார பூபதியோட தான் வாழ்றேன்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்க ஆணவம் அழியணும், அவங்க அவமானத்தால கூணி குறுகணும். உங்க குடும்பத்தை நீ பழிவாங்கறதுக்கு என் வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சதா? அவங்கள நீ பழித்திக்கிறதுக்கு நான் தான் உனக்கு பலிகாடாவா? அவங்கள நீ அவமானப்படுத்துறதுக்கு ஏமானம் போகணுமா? உன் குடும்பத்தை நீ நோக்கடிக்கிறதுக்கு நான் வந்து போகணுமா? ஒரேடியா செத்தவனோட நினப்பில் நீ வாடுறதுக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து போகணுமா? சொல்லு கயல். நீங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. பதில் இல்லாத கேள்வின்னு எதுவுமே இல்லை. பதில் சொல்ல விரும்பாத கேள்வின்னு சொல்லு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பதில் தெரியாத கேள்விங்கிறது தான் உண்மை. கயல், ஆம்பளை தப்பு பண்ணா அது அவனோட போயிடும். ஆனா ஒரு பொம்பளை தப்பு பண்ணா பொழப்பே போயிடும். நீ இப்படி வீம்பு பண்ணனா அது பெரிய வம்பல போய் முடியும். கயல், எது எப்படி வேணாலும் முடியட்டும், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எதை பத்தியும் கவலை இல்ல, எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்றவங்க தான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமா ஒரு நாள் கவலைப்படுவாங்க. அந்த நாள உன் வாழ்க்கையில நீயே வர வச்சுக்காத. நீங்க எதுக்காக வீணா வருத்தப்படுறீங்க? அப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வரவே வராதே.